ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் இனேபிள் பண்ணிட்டீங்க, லைக் ஒரு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், குறிப்பிட்டு இந்த 4000 வாட்சவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா எலிஜிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி மானிட்டைசேஷனுக்கும் நான் வந்து யூடியூப்க்கு வந்து அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாத ஒரு சின்ன மிஸ்டேக்கை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மானிட்டைசேஷனை வந்து பாதிக்கிற விதமாக இருக்கும் இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்து. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனலில் நீங்கள் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை தெரியாமல் நிறைய டைம் வந்து டெலிட் பண்ணுறது. இந்த ரெண்டு விஷயங்களையும் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் மானிட்டைசேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேக்ஸிமம் வந்து குறைச்சிக்கோங்க. அஃப்கோர்ஸ் பிஃபோர் மானிட்டைசேஷன் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீடியோஸ் வந்து அன்லிஸ்டட் பண்ணுறது, ப்ரைவேட் பண்ணுறது அப்படிங்க மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோஸினுடைய வாட்சவர்ஸ் அப்படிங்கிறது டீக்ரீஸ் ஆகும். இதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்ந்தி போகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெலிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். பிஃபோர் மானிட்டைசேஷன் வந்து எப்பவுமே பண்ணாதீங்க, ஏன்னா இந்த 4000 வாட்சவர்ஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணும்போது குறிப்பிட்டு வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் வரும்போது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டீக்ரீஸ் ஆகி அந்த வீடியோஸில் எவ்வளோ வாட்சவர்ஸ் வந்ததோ அது அவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரீஸ் ஆகிரும். எதுக்காக டெலிட் பண்ணுறீங்க, அதற்கான நீட் இருந்தால் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் சில வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுங்க. லைக் உங்களுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தவிர்த்து வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து வீடியோஸ் வந்து எப்பவுமே மேக் பண்ணுங்க. லைக் வந்து ஓன் வேல்யூஸ் வந்து அதிகமாக கொடுங்க, ஃபேர் யூஸ் பாலிசி படி மேக் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் ஃபேர் யூஸ் பாலிசி படி மேக் பண்ணாலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, பட் இருந்தாலும் கூட மேக்ஸும் வந்து கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு உங்களுடைய கண்டென்ட்டை அதிகமாக கொடுங்க. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆக்டிவில் எப்பவுமே இருங்க. லைக் வந்து பிஃபோர் மானிட்டைசேஷன் நீங்கள் வந்து அதிகமாக ஆக்டிவில் இருந்துட்டு ஆஃப்டர் மானிட்டைசேஷன் நீங்கள் ஆக்டிவில் இல்லைன்னு சொன்னால் ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கம்மியாகும். அதே சமயம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷனும் டிசேபிள் ஆகலாம். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணுற மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய சேனல் வந்து ஆக்டிவே இல்லாமல், லைக் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரியான விஷயங்களோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு வீடியோவோ கூட எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனலில் மானிட்டைசேஷன் கூட டிசேபிள் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாலும் சரி, பண்ணாமல் இருக்கும்போதும் சரி, இதை மட்டும் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு மேலே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. லைக் வந்து எல்லா சேனலையும் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத, ஏன்னா இந்த சேனலில் நம்ம வந்து மானிட்டைசேஷன் இனேபிள் பண்ணிட்டு இன்னொரு சேனலுக்கு போகும்போது இதில் நம்ம ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வைஸும் சரி, அதே சமயம் நம்மளுடைய சேனல் மானிட்டைசேஷன்லையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன்லையும் ஏர்னிங்ஸ்லையும் எந்தவித பிரச்சனையும் இப்போவும் சரி ஃபியூச்சர்லையும் சரி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ சின்னதாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேனிவர்ஸ் நேரத்தினா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதனால தான் கைஸ் ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி, பை, சி யூ. இஷ்டம் நல்ல வீடியோ சந்திப்போம்.